இப்போ நம்ம கிட்ட இருக்க கூட இந்த ஜெட் மோட்டார் பாத்தீங்கன்னா, நம்ம மோட்டர் ஆன் பண்ணோம்னே உள்ள இருந்து லைட்டா ஒரு சவுண்ட் வருது, ஆனா உள்ள இருக்க மோட்டார் சுத்தமாவே சுத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி சரி பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோல நம்ம டீடைலா பாத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல உள்ள மெயின் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு இந்த மோட்டருக்கு வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை ரெண்டு இதையும் தனியா பிரிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க மோட்டார்ல இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும், அந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த ஃபேனை கழட்டுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லாக் இருக்கும், இந்த லாக்கை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த ஃபேனை தனியாக நம்ம கழட்டிடலாம். இப்போ அடுத்தது இந்த ஃபேனை இந்த மாதிரி லைட் லைட்டாக சுற்றினீங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு நட்டு இருக்கும், இந்த நாலு நட்டையும் தனியாக கழட்டிக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துவாங்க. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு நாலு பக்கமும் இதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே ஸ்க்ரூ டிரைவர் விட்டு லைட் லைட்டாக நாலு பக்கமும் சமமாக தூக்குங்க. அப்படி தூக்குனீங்கன்னா மேல் பகுதி மட்டும் தனியாக கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் மேலே நம்ம எந்த இடத்துல கழட்டணுமோ அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நட்டு இருக்கும், இதே நட்டு பார்த்தீங்கன்னா நாலு சைடும் இருக்கும், அந்த நாலு சைடையும் தனியாக கழட்டிடுங்க. கீழே இருக்கிற நாலு ஸ்க்ரூவையும் கழட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தவங்க எடுத்துகிட்டு எந்த நாலு பக்கம் கழட்டிங்களோ அந்த நாலு பக்கமும் இந்த மாதிரி இது லைட்டாக விட்டு நாலு பக்கமும் சமமாக நீங்கள் தூக்குனாலே போகிறோம். மேலே இருக்கிற இந்த செட்டப் தனியாக கழட்டு வந்துடும். மோட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் ஒவ்வொரு டைமும் மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றணும், நல்லா சுத்தினா தான் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக சுத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி சுத்தாததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்த மோட்டர் 10-20 நாள் போடலை, போடாததுனால இந்த மோட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் உள்ளே வந்து அது அப்படியே ஒரு தூசி மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு அது ஃபார்ம் ஆனதுனால இது சுற்றுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அந்த பேரிங்குள்ளேயுமே இந்த தூசிகள் உள்ளே போய் அடைச்சிக்கிட்டு அதனால இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா சுத்தாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் இருக்குது. இப்போ வெளிப்புறத்தில் இந்த பேரிங்கை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பேரிங் வந்து போகல, பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வீட்டிலே ஈஸியாக சரி பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடில் கூட இந்த குப்பைகள் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தேங்காய் இருக்கும், அந்த தேங்காய் கொஞ்சம் எடுத்தவங்க எடுத்துகிட்டு அது அந்த பேரிங்க்கு நடுசில் ஃபுல்லாக எல்லா பகுதியிலும் நல்லா சூப்பராக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் போட்டு விட்டுக்கிட்டே அதே டைம்ல நீங்க எப்படி சுத்தி விட்டுட்டே இருந்தாலே போதும், இது நல்லா ஸ்மூத் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரீஸ் எடுத்தவங்க கிரீஸ் எடுத்துட்டு கீழே அந்த பேரிங் மேல ஃபுல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் சைடில் இருக்க எண்ணெயை மட்டும் இந்த மாதிரி துணி வச்சு நல்லா தொடச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம கீழே உள்ள பேரிங்க்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி மேல இருக்க இந்த பேரிங்கும் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க இந்த எல்லா ப்ராசஸும் பண்ணீங்க, இது வந்து உங்களுக்கு சாஃப்ட்டா சுத்தலைன்னா கண்டிப்பா நீங்க பேரிங்கை மாத்திருங்க. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா சுத்துது, அதனால நம்ம இதை எப்படி கலக்கணுமோ அதே மாதிரி திருமணமா மாட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் சுத்தமாக சுத்தமாக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சுத்தம் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இருக்க அந்த கவரை மட்டும் மாட்டி இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோட்டரோட சுவிட்ச் ஆன் பண்ணி இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணி நல்லா சூப்பராக ஃபோர்ஸாக வருது. ஒருவேளை உங்கள் வீட்லேயும் மோட்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அதை சரி பண்ணுங்கள். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த மோட்டர் தூரப்பட்டுட்டு புது மோட்டர் கண்டிப்பாக வாங்கி மாற்றாதீங்க, ஏன்னா சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.